ஹலோ டேய் மச்சான், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ரெடியா இரு, நாங்க வரோம். டேய் எதுக்குடா? டேய் எத்தனாடா இதை பத்தி பேசுறது? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கடா. வயித்துல புள்ளிய வச்சுட்டு ஒன்னா இருந்தா ஊரே தப்பா பேசுண்டா. டேய் மச்சான், ஏய் சும்மாரா, இன்னைக்கு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம், அவ்வளவுதான். சரி, எனக்கு ஓகே தான் அவகிட்ட. ஏய் அத நாங்க பாத்துக்கறோம், நீ ரெடியா வர வேலைய மட்டும் பாரு, பை. டே டே டே, ஒரு நிமிஷம் சொல்லு. அவளை சேலை கட்ட சொல்றா. ஏய் இது கொஞ்சம் குறச்சல இல்ல, வெயிடா போன. திவ்யா சொல்லு. பிரவீன், திவ்யா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீ கொஞ்சம் கோவப்படாம கேளு. ஊரே தப்பா பேசினாலும் பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன். ப்ளீஸ்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள. அந்த வயிறோட கழுத்துல தாலி இருந்தாதான் பாக்குறவங்க ஏதாச்சும் தப்பா பேசாம இருப்பாங்கம்மா. அதுக்குதான் சொல்றேன். திவ்யா சேலை கட்டிக்கோமா. யார் கேட்டா? யார் கேட்டா? யாரும் கேட்கல, நான் தான் சொல்றேன். ரெடி ஆயிக்கோமா, நாங்க வந்துடுறோம். ஓகே கிளம்பலாம். நானும் அடிக்காதீங்கடா.
தப்பு பண்ணவனுக்கே இவ்வளோ இருக்குண்ணா, எனக்கு எவ்வளோ இருக்கும் பையா? டேய், கல்யாணம் கல்யாணம்லாம் ஒன்றும் வேணாம், வராதீங்க. என்ன சொல்றாங்க? டேய், சொன்னதை செய்டா. டேய், உனக்கு என்னடா வேணும்? எதுக்கு என்ன இப்படியும் கூடைய வச்சிருக்க? யாரு இவங்கெல்லாம்? ஃபர்ஸ்ட் நான் யாரு உனக்கு? பதில் சொல்லுடா. இதுக்கு மேலேயும் இந்த குழந்தைய என் வயிற்றுல தங்க விட மாட்டேன்டா சாமி. விட்டேன்னா நாளைக்கு இதுவும் உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கா தான் வந்து நிற்கும். நான் போறேன். இதுக்கு மேலே என்னாலும் கூட நான் அடி பண்ண உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு தான் நான் நினச்சேன். பதில் சொல்லுடி. உன் வெகுளித்தனெல்லாம் திரும்பி என்கிட்ட செல்லாதுடாப்பா. ரொம்ப நடிக்காத. லவ் பண்ணும்போது இதை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் இப்போ நடிக்காதன்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஏய், என் மூஞ்சை பார்த்து பேசுடி. ஏய், உன்னைத்தான் மிருகமே, உன் மூஞ்ச பார்த்து பேசவே எனக்கு பிடிக்கல. போய் கண்ணாடியில் பாரு உன் மூஞ்ச. நிறைய வாட்டி பார்த்துருக்கேனே இந்த மாதிரி ஒரு சுமாரான பையனை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாலேன்னு சொல்லி நிறைய வாட்டி பூரிச்சு போய் பார்த்துருக்கேன். அவளுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் இப்போ அவன் எனக்கு எங்க கூட ஒன்றா வாழவே போகிறதில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தொட போனால் தள்ளி விடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். திரும்பவும் தொட போனா. ஏய், நானா அடி வந்தேன்? நீயே தானே தேடி வந்த? அப்புறம் என்ன? சரி, நீ போ போ. என்ன எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போ. நான் என் உலகத்தில் லவ் கிவ்வன் இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக ஒருத்தனை இருந்தல, அவனை எனக்கு கொடுத்துட்டு போ. நீ அதான அடி வந்த? தேவையில்லாத சோகம் மயிரும் மட்டுன்னு எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போ. ஏய், என்னை கொடுத்துட்டு போடி. இப்படிலாம் பேசுனா நல்லவனா நீ? சூப்பர்மா, சூப்பர்மா, சூப்பர்மா. என்னை பிடிச்சத நானே விட்டுறேன். போ. ஏய், போடி. நீ என்னடா என்ன விடுறது? என் கண்ணு முன்னாடி நிக்காத, எழுந்து போ. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை சொல்ற நானும் பாக்குறேன்.
ஒரு கிலோ இட்லி அரிசி கால் கிலோ கல்லப்பருப்பு த்ரீ ரோஸ் டீ தூள் ஒன்று ரெண்டு பவர் சோப் கிட்ட ஒன்று தான் இருந்தது அப்புறம் முட்டை அஞ்சு வாங்கிச்சு என்ன ஒரு சின்ன பிரச்சனை படியில் ஏறி வரும்போது சின்ன கவனக்குறையினால ஒரு முட்டை உடஞ்சிச்சு இப்படி தான் முட்டையை உடச்சு வாங்கிட்டு வரேன்லாம் கேட்காம உடஞ்ச முட்டையை வச்சு எனக்கு ஆம்லேட் போட்டுக்கொடு சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறேன் ஒரு முட்டையை உடச்சதுக்கு இவ்வளோ பெரிய டைலாக் பேசணும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல டேய் நில்லு பில்லில் 130 ரூபா தான் இருக்குது கொடுத்த காசுக்கு மீதி 10 ரூபா தான் கொடுத்துருக்க மீதி எங்கே அதெல்லாம் உள்ளதாக இருக்கும் தேடி பாருங்கள் டேய் பாக்கெட்டில் இருந்து தானே எடுத்து கொடுத்த பாரு பாக்கெட்டில் இருந்து தான் எடுத்தேன் நீங்கள் சொல்லி தான் திரும்ப திரும்ப தேடி பார்க்கணும்னு எனக்கு நான் தலையெழுத்தா நல்லது நாளைக்கு 1000 ரூபா தொலைச்சிட்டு வந்து ஏமாந்து நிப்பான் பரவாயில்லையா சொந்தக்காரங்கெல்லாம் காரி துப்புறாங்க இவனை பா காசை பத்திலாம் நீங்க பேசாதீங்க சரியா டேய் உதவாக்கற நீ பேசாத முறைக்கிற புடிங்கி மாதிரி ஒன்னா நம்பர் ஏமாளிய பெத்து வச்சிருக்கிறேன் டேய் நீ ஒரு மைத்துக்கும் லாக்கி இல்லை என்ன பார்க்குற இப்படியே வெகுளித்தனமாகவே இருந்துடி நீ ஃபேஸ் இவ்வளோ டல்லு ஒன்றும் இல்லை மனசு தளர விடாத அண்ணே நான் தோசை செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் நீ சாப்பிட்டு கிளம்பு ஹே உங்கள் அப்பா சொன்னமா நான் வெகுளியெலாம் இல்லை நானும் டக்கட் பாய் தான் எப்படி தானோ
பேபி, வெக்கத்தை விட்டு கேட்குறேன், உனக்கு லிவ்இன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? ஐயோ, இதெல்லாம் பப்ளிக் பிளேஸில் கேட்பாங்களா? அப்புறம் சொல்கிறேன் போ. பேபி, என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது, எனக்கு உடனே சொல்லு. இன்னைக்கு நைட்டு சொல்கிறேன், போதுமா? எஸ் 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 இருந்தாலும் நீ என்ன ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுருக்கூடாது. எப்படி தான் உஷார் பண்ணுறானுங்களோ தெரியலையே. சாரிடா பைத்தியம். மச்சான், அந்த தவளை வயம் வேற திட்டுவான், கிளாஸ்க்கு போகலாமா? இல்லை, நான் தான் ரொம்ப பழமாக வந்துருக்கணும்னு நினைக்கிறேன்டா. இவன் வேற. இல்லை, எனக்கு புரியல. ட்ரூ லவ்னெலாம் ஒன்று இருக்கா? இல்லை, நைன்டிஸ் கிட்டே பிறந்தது ஏன் குத்தமா? இல்லை, எனக்கு புரியல. டே, என்னடா நீ சும்மா நைன்டிஸ்கிட்ட அந்த பக்கமே இருக்கிற? எல்லோரும் இந்த பக்கம் மாதிரி வந்தாச்சு, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் வந்துடணும். ஏன், நாளைக்கு நம்மளுக்கு பிறக்க போகிற வாண்டுங்களே கூட இந்த மாதிரி தான் இருக்க போதுங்களா என்ன? நாமளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்டா. இந்த ட்ரூ லவ், ஹவு மெனி இயர்ஸ் லவ், அதெல்லாம் இல்லை. லவ் அவ்வளோதான். ட்ரூ, அதுக்கு நான் சிங்கிளாகவே இருந்துப்பேன். இரு, டாக் த டாங்கன்னு சொல்லிட்டு நான் டாக் பண்ணி விட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. இது யாரா? ஹாய், நாங்கள் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பைட்காக ஷூட் எடுக்க வந்திருக்கோம். இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எவ்வளோ சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் நல்லா பேசுவீங்களே, பேசுங்க. பக்கத்தில் இருக்கும் போதே முடிச்சு விட்டுறானுங்க. என்ன சொல்ல, எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாலாம் நம்பிக்கையே இல்லை. ட்ரூ லவ்னு ஒன்று இருந்தால் காசு கொடுத்தவங்க கூட நான் ரெடி. அப்படி யாராக இருக்கீங்களா? புரியல. ஐ மீன், டௌரியை கூட நானே கொடுக்குறேன்றேன். அப்படி யாரா இருக்கீங்களா ட்ரூ லவ்ல? ஹே, நீ இருக்கிறியா? இருக்கியா? ஹே, நீ இருக்கிறியா? ஹே, நீ ஆளுரா சாமி. அப்புறம் என்ன? அவுட் 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 ஐசே, போ கிளம்பு போ. ப்ரோ சூப்பர் ப்ரோ, வேற லெவல்ல பேசுனீங்க தெரியுமா? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு கிடைக்க போற பொண்ணு ரொம்ப லக்கி. லவ் யூ ப்ரோ. நான் வரேன். யா, இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க் யூ. இவ்வளோ நேரம் கதை கதையாக பேசிகிட்டு இருந்தியாடா துரோகி. டே மச்சான், கை கொடு கை கொடு கை கொடு கை கொடு. எனக்கு என்னமோ இவ தான் உன் வாழ்க்கை துணையாக வருவானு தோணுது. என்னடா மச்சான், கை குடுறா கை குடுறா. எனக்கு என்னமோ இவ தான் உன் வாழ்க்கை துணையாக வருவான்னு தோணுதுடா. மச்சான், கை குடுறா. எனக்கு என்னவோ இவ தான் வாழ்க்கை துணையாக வரப்போறான்னு தோணுதுடா. நான் சொல்கிறது கரெக்ட் தானே? என்னடா, ஒருத்தர் இப்போ எங்கிட்ட செம்ம அடி வாங்க போகிறான் அதானே? இல்லை, மோடின்னு சும்மா வரான்னு சொல்லுவாங்க. ஏ மச்சான், வாடா கிளாஸ். ஏ ஓசிக்குடி, ஹே மாஸ்க் நல்லா இருக்கு குடுறா. ஏ, உனக்கு வேணா காசு கொடுத்து வாங்கிக்கோ. என்னடா மச்சான், நம்மளுக்குள்ள காசு ஆகுது. சொல்லிடவா சின்ன மச்சான், குடுறா. டே ஆகாவலி, சொல்றா கோமாளி. நீ மாஸ்க் போடலனால குரங்க மாதிரி தான் இருப்ப. ஹலோ, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லை புரியாத மாதிரியே நடிக்கிறீங்களா? எதா இருந்தாலும் ஓபனா சொல்லிருங்க மச்சான். குரலி வித்தியா வந்து கேக்குறேன். எதா சொன்னதன தெரியும், சவுண்ட் ஓரா இருக்கு மச்சான். பொண்ணு செம்மயா இருக்கடா. ஏய், நீ சொல்றா இந்த மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியல, நம்ம கத்துக்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். அப்படி இல்லனா கத்து கொடுக்கும் போது கேட்டுட்டதா உண்டு மச்சான். இந்த பொண்ணு எந்த டிபார்ட்மென்ட்னே தெரியலையே. என்னங்க அதெல்லாம் அமைதியாவே நிக்கிறீங்க? நான் என்னமோ பண்றேன் உனக்கு. நீ கம்முன்னு இருங்கடா கொஞ்ச நேரம். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்ல புரியாத மாதிரி நிக்கிறீங்களா? ஏங்க, women empowerment னா நம்ம தான் நம்மள செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும். ஆஹா, நம்மள ப்ரொடெக்ட்டும் பண்ணிக்கணும். ஓஹோ, இவ குருகுருன்னு பாக்குறத பார்த்தா ஏதோ கேவலமா யோசிக்க போறான்னு நினைக்கிறேன். குருகுரே மச்சி மச்சி, இன்னொரு அரை மணி நேரம் இப்படியே ஓட்டிடு, வீடியோகிராஃபி பீரியட் கட் ஆயிடும். அடடா பேசிட்டே இருக்காங்க. சரி ரைட். சரி ஓகே, போட்டாடா ஏதோ ஒரு பிளான். இந்த women empowerment பத்தி நான் இன்னும் என்னதுக்குடா தள்ளி விட்டீங்க? ஹாய் 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 தேங்க் யூ. ஹாய் கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க்கா. சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்.
ஏ தம்பி, அக்கா மேல கை வைடா. என்னக்கா உண்மையா சொல்றீங்களா? வை. சரி ஓகே, கை தானே, வச்சுட்டா போச்சு. இந்த மாதிரி பொண்ணு மேல கைய வச்சா என்ன பண்ணணும்னா, கைய இந்த மாதிரி முறுக்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணி தள்ளி விட்டுறணும். என்னடா நீ தம்பி, இப்போ ரெண்டு கையும் தூக்கிய மேல வை. என்ன ரெண்டு கையா? என்னால முடியாது. வேடா அக்கா, அக்கா சொல்றேன்ல, சொல்றீங்க நான் நம்புறேன். மச்சான் இதான் சாகன என்ஜாய் பண்ணறாரு. இப்படி ரெண்டு கைய வெச்சா கைய முறுக்கி ஒரே நெத்தி அடிடா. இது ரொம்ப ஈஸில. ஆமாமா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அம்மா நீ அவனை விடாத, அடி மா அடி மா அடி மா அடி மா. டேய் யாருடா சப்போர்ட் பண்றீங்க? நீ அடடா 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 போடா. எனக்கு தானா? அவளுக்கு தான். அதுக்கு மேலயும் வேற ஏதாவது ஈஸியா சொல்லு. நீ அண்ணா நான் பாத்துற வா வா. இந்த விரிஸ்ட் இருக்குல்ல விரிஸ்ட், இத டைட்டா முறுக்கி ஒருத்த நம்மள அஃபென்ஸ் பண்ண வரும்போது ஒரே வயித்துல ஒரே பஞ்ச் தான். மனநிறைவா இருக்கு. போட்டுட்டாங்க. சரி வேஸ்ட் ஆஃப் டைம், அவனை பத்தி எதுக்கு நம்ம பேசணும்? நம்ம நைட் இதை பத்தி விரிவா பேசுவோம். ஆனா மச்சான் ஒண்ணு சொல்றேன், அந்த பொண்ணு உன்னை கெத்தா அப்ரோச் பண்ணுச்சுல, சத்தியமா என் மனச பறி கொடுத்துட்டு இருந்தா அந்த மனசாட்சியை செருப்பாலே அடிப்பேன். கிரிஞ்சு பண்ணாம ஒழுங்கா வாடா. டேய் மச்சான் வாடா கிளாஸ்க்கு போலாம். ஏய் ஒரு கிட்ட இருந்து கட்டாவதி பின்னா வாடா. டேய் மச்சான் அந்த பிளாக்ல கடவே. டேய் டேய் நான் வாடா 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 வாடா. அவ அடுத்த தடவை மட்டும் வச்சு செஞ்சு விட்டுணும், புரியுதா? பிளான சக்சஸ் பண்றோம். ஏதா பேசுங்க, இல்லாட்டி அவன் அப்படியே நின்றுப்பான். வெள்ளுங்கடி எங்க போறீங்க? நீங்க கிளம்பலாம். நான் பார்க்குறேன் தபாரே.
டீசெண்டாக நான் நல்ல மூடில் இருக்கும் போதே சாரி கெட்டு போயிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன். பேசிட்டு இருங்க, போயிட்டு டேடி மச்சா இங்கே வாயா. சொன்னப்பா இல்ல சம்பா பகல போத்தி எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நீ என்ன நல்லவனா கெட்டவனா கேக்குற? அதானே சொல்லு சொல்லு. அதானடா சொல்லு. நீ நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒரு பக்கா இன்னசென்ட். இன்னசென்ட்னா இன்னசென்ட்னா வெகுலின்னு அர்த்தம். கரெக்டா சொல்லிட்டடா. வெகுலியா? பொறுக்கி பொறுப்பாக்க முடிச்சு வைக்க மொழ மாறி. அதானா? ஆமா 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 ஆமா. நீ என்ன உன்ன கெத்துன்னு காட்டுறியா? சாரி கேளுன்ற. முடியாதுடா. முடியாது 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 முடியாது. நீ திருப்பி கேட்டாலும் முடியாது. ஓ முடியாதா? ஓ சம்பிரே ஏய் மச்சா விக்ரம் ஏய் என்ன விடுடா மச்சா. நீ ஒண்ணு இல்ல ரெண்டு பாரு பாரு ஏய் விக்ரம் என்ன தடுக்காதீங்க. ஹே மாடி போய்டலாம். விக்ரம்ன்றல்ல நான் தான் இது பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. சும்மா நான் சின்ன சின்ன ஓர்த்த ஏய் அந்த வார்த்தை இல்லடா ஓர்த்தி. சத்தியமா அந்த வார்த்தை இல்லடா ஒருத்திங்கிறது. போக மாட்டீங்க. சாரி கேக்கலனா? சாரி தானா கேளு. சரிங்க சார், நான் சாரி கேக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத செஞ்சு அவரை தனக்கு எத்திர காட்ட சொல்லுங்க. அப்புறம் நான் சாரி கேட்டுறேன். ஏய் முன்னாடி எல்லாரும் சேர்ந்து என் ஃப்ரெண்டு வெகுலின் கன்ஃபார்ம் பண்றீங்களா? ஆமா. கட்ஸ் இருந்தா சைடா பாப்போம். மச்சான் வரது தெரியாது உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. என்ன பாக்குற? என்ன பண்ணனும்? அங்க ஒரு கடை தெரியுதுல்ல? ஆமா. அங்க போயிட்டு அதை வாங்கிட்டு வா. அப்ப நான் ஒத்துக்கிறேன். நீ போருக்கு போறம்போக்கு முடிச்சவுக்கு மொல்ல மாறி போற போடா போ. வாங்கிட்டு வந்தோடனே சாரி கேக்குற நீ. சாரி கேக்குற மச்சான். போறண்டி போட்டுண்டி வாங்கிடுவானோ பாப்பாரு. அங்க போய் என்ன தண்ணி கேட்டு வாங்குறது? ஒன் மினிட் கொஞ்சம் வாங்கலாம். நாசமா போ. உங்களுக்கு லெவல் இன்ட்ரஸ்ட் இருக்கா? செருப்பு பிஞ்சிரும். நீ வர மாட்டறா. இட்ஸ் ஓகே. எப்படி பேசுறேன் பாரு. ஹலோ சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ஐ வாண்ட் ஐ ஐ ஐ லவ் யூ சார். எஸ் சார். சார் இதில் புது கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. புது கலெக்ஷனா? மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு. உள்ள போய் அவன் என்னன்னு சொல்லி அதை கேட்டிருப்பான். சார் இது உங்க வைஃப்கா யாருக்கு சார்? வைஃப்க்கு தான். வைஃப்க்கு தான். உங்க வைஃப் ஷோல்டர் சைஸ் என்ன சார்? ஷோல்டர் சைஸா? ஆமா ஷோல்டர் தான். ஷோல்டர் சைஸ். ஷோல்டர் சைஸ் தானே? ஏன் சொல்ற சைஸ் இருக்கும்? ஏன் சொல்ற சைஸ் இருக்கும்? ஏன் சொல்ற சைஸ்? ஓகே சார். மச்சா உள்ள இன்னாரோ அவனோட மூஞ்சி கொழுக்கட்ட மாதிரி மாறி இருக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். மச்சான் அவன் அவ்வளோ தாண்டா காலையிலேருந்து பல்ப் வாங்கினே இருக்கிறான். சார் வாட்ஸ் த சைஸ் சார்? வாட்ஸ் த சைஸ் சைஸ் சார்?
சார், வாட்ஸ் த சைஸ் 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 சார் சைஸ் 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 தானே யூ மீன் சைஸ் எஸ் சார் போறேன் அக்கா எடுத்துருங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, கவர் போட்டு தரேன் ப்ரோ. இல்ல பரவாயில்லக்கா. இல்லங்க ப்ரோ. ப்ரோ பரவாயில்லக்கா. ஐயோ அண்ணா, என்ன நான் ஒண்ணு தானே கேட்டோம், நாலு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இல்ல ஒருத்தருக்கு வாங்கினா எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு. ஜெட்டியை மாத்தி போட்டப்பலாம் நீ ஃபீல் பண்ணலையாடா? இது கண்டிப்பா உனக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அப்புறம் சாரி கேட்டு பின்னாடி வந்தன்னு வச்சுக்கோ, ஏன் சம்பா இல்ல சம்பா பகிலி போத்துந்தி. தெரியுமா, தட்டி விட்டு போறேன்.